கர்நாடகாவில் நிலவும் பதற்றமான சூழல் சரியாகும் வரை தமிழகத்திலிருந்து அந்த மாநிலத்திற்கு லாரிகளை இயக்க வேண்டாம் என தமிழக லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் சார்பில் மாநில நிர்வாகிகளின் அவசர கூட்டம் சேலத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைப்பின் மாநில தலைவர் குமாரசாமி, காவிரி பிரச்சனையால் கர்நாடகாவில் தமிழகத்தைச் சேர்ந்த 50-க்கும் மேற்பட்ட லாரிகள் தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளது கண்டனத்திற்கு உரியது என்று தெரிவித்தார். இதனால் கர்நாடகாவில் நிலைமை சீரடையும் வரை தமிழகத்திலிருந்து கர்நாடகாவிற்கு லாரிகளை இயக்க வேண்டாம் என்றும், கர்நாடகா வழியாக பிற மாநிலங்களுக்கும் லாரிகளை செலுத்த வேண்டாம் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். காவேரி பிரச்சனைக்காக கர்நாடகத்தில் மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் நடந்துகொண்டிருப்பதால் நமது வாகனங்களுக்கு அங்கு பாதுகாப்பு இல்லை. ஏற்கனவே அங்கே உள்ளே இருக்கும் வண்டிகளும் ஆட்களுக்குமே பிரச்சனையாக இருக்கிறது. சுமாராக 50 வண்டிகளுக்கு நெருப்பு வைத்துள்ளார்கள். அதில் லாரிகள் மட்டுமே ஒரு 30 வண்டிகளுக்கு நெருப்பு வைத்துள்ளார்கள். அதில் 4-5 வண்டி முழு லோடும் இருந்த வண்டியை தான் தீ வச்சிருந்திருக்கிறாங்க. அதுபோக காரு, ட்ரக்கு, பஸ் இந்த மாதிரி எல்லா வண்டியும் தீ வச்சிருக்கிறாங்க. சுமாராக 100 வண்டிக்கு மேல கண்ணாடி உடைச்சிருக்காங்க. எங்களோட டிரைவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேர்